ஹாய் ஹலோ காய்ஸ், இது நம்ம ஜிபிஏ கேமர். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் போக்கிமான் எக்ஸ் அண்ட் ஒய். சரி, சின்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், என்னான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் ஸ்லேட்போர்ட் சிட்டி கடமைகள் இந்த வீடியோ வந்து. இப்போ நம்ம ஸ்லேட்போர்ட் சிட்டிக்கு போகலாம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்ட்டு. என்னாடி ஸ்லேட்போர்ட் கூடா 2x ஸ்பீடு வச்சுட்டுக்கல, அதனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஸ்லேட்போர்ட் சிட்டி சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இவர் கூட்டு போய் விட்ருவார் பிரிட்னியா எவனோ ஒருத்த கூட்டு போய் விட்ருவார். அவ்வளோதான், இப்போ போக வேண்டியதுதான் ஸ்லேட்போர்ட் சிட்டி. ஐயோ, குழந்தைங்க கிட்ட ஃபைட் பண்ணோமா? எடுத்ததுமே வாடா. போன இதில் பிடிச்சதே தான் காய்ஸ், ஒரு ஜெர்னிஞ்சார், அப்புறம் ஒரே ஒரு ஆப்ரா இருக்குது. அவ்வளோதான் நம்ம வீட்டு போயுமானேன். இவனுங்கிட்ட என்னென்ன இருக்கோ பேட்டில் பண்ணலாம். ஓ, டண்டா கோல் அசூரிலா, சரி ஃபைட் பண்ணலாம். ஐஸ் பீம், டார்க் பல்ஸ் டண்டா கோல் மேலே டெலிபோர்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டெலிபோர்ட் எப்படி தான் வேலை செய்யுதுன்ட்டு ஆப்ரா கிட்டே டெலிபோர்ட்டு. டேய், என்ன டெலிபோர்ட்டே ஒர்க் ஆகல, டெலிபோர்ட் பட் ஃபெயில்டு. டேய், அது மட்டும் டெலிபோர்ட் யூஸ் பண்ணிச்சே. சரி, டெலிபோர்ட் இப்போ டார்க் பல்ஸ் மட்டும் தான் வேலை செய்யுது காய்ஸ், டெலிபோர்ட் வேலை செய்யலை. ஆடாடே, வேற லெவலில் வேலை காட்டுறது நேப்ரா. பாய்சன் டெலிபோர்ட் பட் ஃபெயில்டு. சரி, இந்த அளவு ஐஸ் பீம் யூஸ் பண்ணிடலாம். டெலிபோர்ட் ஐஸ் பீம் பாருங்கள் எவ்வளோ கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. பரவாயில்ல, ஏதோ போகமான எக்ஸ் அண்ட் ஒய் சீரீஸில் மட்டும் எம்ரேட்லாம் சுத்தமாக கொடுக்கல, அப்படியே ஆரஞ்சு போகிற மாதிரி அனுப்பிச்சிட்டு முச்சிடுவானுங்க. என்னென்னா ஆப்ராவே இது பண்ணுது, பட் ஃபெயில்டுன்னு வந்துங்குது. அது சாம யூஸ் பண்ணானே ஜெர்னிஞ்சார், நம்ம ஜெர்னிஞ்சார் மயங்கமாடா, அது தெரில போகிறேன். ஐஸ் பீம் காலியே போட்டு தாக்கே, போட்டு தாக்கே. ஸ்லேட்போர்ட் சிட்டி கடமைகளில் நம்ம இப்போ போயிட்டுருக்குது அந்த ஸ்லேட்போர்ட் சிட்டி பீச்சுக்கு தான். போன கேமில் சொல்லியிருந்தேன், அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும்ட்டு. போன வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து பேசுங்க. அந்த தாத்தா வந்து பிடிச்சிக்கு போகிறாரு. ஹாடா டே, கொடவுலலாம் மறைஞ்சுனுக்குறீங்களாடா டே குட்டி பையா, தம் துண்டு பையா. யாராவா கேப்டன் ஸ்டேர்ன்னு வருவானா? இல்லை ரிக்கி, டியூபர் ரிக்கி. கோ ஜெர்னிஞ்சார் டெலிபோர்ட், இது டெலிபோர்ட் பட் ஃபெயில்டுன்னு வந்துருக்குதுப்பா. டார்க் பல்ஸ் தான் இவன் தான், ஜெர்னிஞ்சார் தான் ஆச்சுனுங்கிறான். ஆப்ரா க்ரூ ஆயினே தான் இருக்குது, லெவலு 11 வந்துச்சு, டெலிபோர்ட் வரவே இல்லை. டெய்லி போய் யூஸ் பண்ணுங்க பைத்தியங்க, 12 லெவலுக்கு வந்துட்டானுங்க. ஏன்னா ஒரு அட்டாக் யூஸ் பண்ணது தான் பாருங்க, டெய்லி விற்பான். அதெல்லாம் கொஞ்சம் மோசம், எதுனா அட்டாக் யூஸ் ஆகுமா? சரி, ஆப்ரா ஏன்டா டெலிபோர்ட்டை யூஸ் ஆக மாட்டேங்குது? ஐநெட்டு வச்சு அடிக்கிறாங்க, இந்த இடம் தான் விழுந்துக்குது. ஆப்ரா மலையே அடி விழுந்தது இந்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான். அவ்வளோதான், இப்போது நம்ம எங்கே போகிறோன்னா டியூபர் ரிக்கி 436 தந்தானுங்களா? சரி, அந்த போய் பால்லாம் தான் இது நிறுத்துனேப்பா. போய் மண்ணிவில்லாம் கொடுக்குறானுல்லே இவனுங்களாம், நம்பர் வச்சுங்களானுங்கப்பா. தொல்லை, ஓடிடலாம், சைடில் ஓடலாம். சரி, இந்த இடத்துல அப்படின்னா தான் இருக்குதுன்ட்டு போய் மண்ணி எம்ரேலில் பார்த்துருப்பீங்க, அந்த பக்கம்தான் இதுவும் இருக்கும் போட்டு ஸ்லைல் போட்டு. ஆனால் இதில் கீழே கொடுத்துருப்பாங்க போய் மாண்டி எக்ஸாம்பிள், இது நடக்குது ரெக்ஸோனா. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, ஓகே டன், கிளிக் ஓகே. கொஞ்சம் வியூஸ் போவீங்க காய்ஸ், 100 வியூஸ் போச்சுன்னா ஒரு வீடியோ ஒன்று ரெடியாக வச்சுன்னு போட்டுருவேன். ஒரு கேமிங் வீடியோ தான் அதுவும், ஒரு கேம் பற்றி, ஸ்பெஷல் கேம் பற்றி. 10-18 வியூஸ் போனதுக்கு எப்படி ஒரு கேம் போடணும் அதே மாதிரி தான். கேப்டன் ஸ்டேர்ன் எங்கடா இருக்கிறாரு, அவரை தேடி கண்டுபிடிக்கணுமா? சரி, கண்டுபிடிக்கலாம். அவர் எங்கே இருப்பாருன்னு எனக்கு தெரியுமே, மியூசியமில். ஆனால் போய் மேடம் எம்ரேல்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்லாப்பரு எல்லாத்துலேயுமே அது மியூசியம் உள்ள தான் இருப்பார் அவர். அது எங்கன்னா இன்ட்டு போட்டோம், அது எந்த கதையான இன்ட்டு போட்டோம். அவர் மியூசியம் உள்ளே தான் இருப்பார் அவர் எப்பவுமே. ஆனால் இந்த கேமில் யாரும் வெளியே நிற்காத மாதிரி காமிச்சிருக்கிறாங்க, அதனால தான் தேடி தேடி பார்க்குறோம். என்னடா காணும், அவனுக்கு வெளியே நிற்பானுங்களே. ஆனால் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வெளியே நிற்காத மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, அந்த மியூசியம் உள்ள போய் பார்க்கலான்ட்டு போனேன், அப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி, போகலான்ட்டு ஓடி போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து, சரி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகலான்னு பார்த்தா 50 ரூபா பீஸ் மட்டும் வாங்கிக்கணானுங்க. சரி, ஆனால் வாங்கிக்கங்கடா நினச்சிக்கினேன். போயிட்டு உள்ளே இருக்கிறாங்க கைஸ், இப்போ போயிட்டு அந்த கேப்டன் ஸ்டேன் துறாமல் போகிறோங்க. சயின்டிஸ்ட் மண்டை இவனை கூப்பிட்டோன்னா ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு வருவாங்க. எல்லா கேம்லேயும் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. இப்போ 1 ரூபி ஸ்லாப்பரு எம்ரல்டு இதெல்லாம் நடக்கிறது தான் நடக்குது. இந்த டைமில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. எவனோ இங்கிலீஷ்காரன் போடுற வீடியோக்கெல்லாம் வியூஸ் அதிகமாக போகுது, நம்ம போடுற வீடியோக்கு வர மாட்டேங்குது. டார்க் பல்ஸ் ஒரே அடியில் செத்து போதுப்பா மட்டுமே, எக்ஸ்பி மட்டும்தான் ஆச்சு. தூக்கினே 300 ரூபா குத்துச்சு கிளம்பிச்சு.
ஒரே ஒரு பொய் வந்து வச்சுக்கிறேடிய. சரி, வீட்டையாவது அதிகமாக பொய் பண்ணிருக்கான் பாலாம். ஓ பரவாயில்லப்பா, ஊ பேட்லாம் வச்சுருக்கான்பா. ஊ பேட், ஊ பேட்டு, ஊ பேட்டு, ஊ பேட்டு, ஊ பேட்டு. போத்தலேச், இப்போ இவன் மாத்திரிக்கலான்னு கேட்கும். எசு ஊற்றுறேன் தப்பி தவறி. ஐயோ ஜெனி ஜர இருக்கட்டும்பா, பேக் அமுத்திட்டேன். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ டார்க் பல்ஸ் ஏ செத்து போச்சு. உயிரோடு இருந்த மீனை சாவச்சிட்டீங்களேடா, நல்லா இருப்பீங்களாடா பைத்தியக்கார பிச்சைக்கார பசங்களா. சரி போய்டா. ஓ பாஸ் வருவான்ல, பாஸ் வந்து பேசுவான். பேசு பேசு, எவ்வளோ பேசணுமோ பேசு, எவ்வளோ பேச முடியுமோ பேசு பேசு. உன் வாய் தானே நோ போகுது, பேசு 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 பேசு. நீ பேசு நீ பேசு நீ பேசு தாத்தா, நீ பேசு தாத்தா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தாத்தா, நீ பேசு தாத்தா. ஏ ஏ ஏ ஆஸ் ஹேண்ட்ரட் ஓவர் த கிராப்ஸ். இங்கெல்லாம் இன்ட்டு போட்டோம் விடுதான். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னடா மாயாஜலம் மறைஞ்சிட்டான், இதே மாதிரி தான் எல்லா கேம்லேயும் மறைஞ்சி போவோம். அது எங்கன்னா இருந்துட்டு வாழட்டும். தயம் விட்டு தான் எச்எம் இருக்கும், அதையும் கலெக்ட் பண்ணிடலாம். டிஎம்மா எச்எம்னு தப்பாக சொல்லிட்டேன். ஓ இப்போ நம்ம வெளியே போனால் டிக்கெட் வேலை செய்ய முடியும், மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா 50 ரூபாய் பண்ணணும். இந்த ஸ்காட் அப்போ தான் கைஸ் சப்மிட் பண்ண முடியும். இந்த கேம்லேயே ரெண்டாவது தடவை இப்போ தான் வருவான். ஒன்று பெட்டல் பக் சிட்டியில் வருவான், பைத்திய மாட்டான். இப்போ வந்துட்டு அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.